यस्य वाक्कृति पर्यन्तायति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे யாந்தி மங்கள சூத்திரதாம். அழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கிறது நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். தேவப்பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சமுதாய சோபைய இப்பொழுது அனுபவிக்கின்றார் அழ்வான். இன்றைய தினம் 22வது ஸ்லோகம். வாமுதார புஜ புன்ன சமாயதே கர்ணபாச பரிகர்ம சதம்சம் ஆயதாட்சம அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்ரத த்ருங்மே. இந்த ஸ்லோகத்தில் அருளான் அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கிறது அற்புதமாக இந்த இடத்துல சொல்லியிருக்க. இங்க ஒரு சப்தம் சொல்லிருக்க, பாரணீயதி வரப்பிரத திருமே அப்படின்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறது. சேவிக்கிச்சு அக்னியா இருந்துருக்கேன் தன்னாலா, இன்னைக்குதான் உபவாசம் இருந்த விற்பாடு மறுநாள் காத்தாலும் பாரண பண்ற மாதிரி அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இது ஒரு சுருக்கமான ஒரு அர்த்தம். இந்த பாரணீயத்தின்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன தாற்பயம்னு பார்க்கணும். அழ்வான்டைய ஒரு அழகில் ஈடுபட்டு அவரிடத்துல அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவ அழ்வான். அந்த தோழன் கழிமைக்கு பூண்ட வந்தாலும்னு எம்பெருமான் சொன்னாலும் கூட அந்த தனத்திற்காக எழுந்திருந்திருக்கிற தேவப்பெருமாட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு பக்தியோட இருந்தவர் கோலத்தாழ்வான். அந்த ரங்கநாதனுடைய கட்டளையும் தனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய கட்டளையும் ஏத்துண்டு சிவங்கத்துக்கு போயிட்டேன். வஞ்சமுக்குறும்பாம் குழி கிடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் முதலாருடைய வாசம். அவரிடத்துல எந்த மதமும் கிடையாது. மதம் மதம் இந்த மதம் வேற மதம் வேற மூணாவது தான் இது. அதாவது தனமதம் பணக்காரன்ற ஒரு எண்ணம், செல்வியினால வர மதம், பிறப்புனால தான் சிறந்த உயர்ந்த குலத்து உயர்ந்த பிறப்புன்றதுனால வரக்கூடிய மதம், இப்படி மூன்று விதமான மதங்கள் வரும். இந்த மாதிரி மதங்கள் எதுவுமே இல்லாதவராக திகழ்ந்தவர் கூறத்தாழ்வான். வஞ்சமும் குறும்பான் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு சொல்லு. அப்பேற்பட்ட கூறத்தாழ்வான் அந்த எம்பெருமானாருக்கு தொண்டு புரிவதற்காகவே ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாரோட கூடவே இருந்து எவ்வளவோ கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த வரலாறை நாம் பார்த்தோமானால் ஒரு சன்னிவேசத்திலே எம்பெருமானார் மேலை நாட்டுக்கு எழுந்திரளும்படியாக ஆகிவிட்டது. ஆகையால மேலை நாட்டுக்கு போயிட்டார் எம்பெருமானார். அதே சமயத்தில் சோழ ராஜா சைவனாக இருந்ததுனால அந்த சோழ ராஜாவாலே பீடிக்கப்பட்டவர்களாக பெரிய நம்பிகள் திருநாடு அலங்கரிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. கூறத்தாழ்வானுடைய திருக்கண்களை எடுத்துட்ட. அதில் சரித்திரம் பல விதமாக சொல்றது. கிருமிகண்ட சோழன்னு பேரு.
அந்த இடத்துல அந்த சமயத்துல ஒரு குலோத்துங்க சோழன் ஒரு சோழன் ராஜாவா இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் நினைச்சிருப்பா கிருமிகண்ட சோழன் வந்து அந்த ராஜாவை தான் கிருமிகண்ட சோழன்னு சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நாலூரான்னு ஒத்த அந்த நாலூரான்றவ கூரத்தாழ்வாருக்கு ரொம்பவும் நெருங்கியவன். ஆனாலும் வைஷ்ணவனா இருந்து ராஜ சேவையில போய் தானும் சைவனா மாறிட்டு சைவனா மாறினதோடு மட்டுமல்லாமல் வைஷ்ணவர்கள் எல்லாம் பரிபவப்படுத்துபவனாக ராஜசபையில அமைச்சராக இருந்து பரிபவப்படுத்துபவனாக விளங்கினான். அவன் தன்னை சொல்லிக்கொள்ளும் பொழுது சோழன் என்னே சொல்லிக்கொண்டுப்பான். அவன் சோழன்னு சொல்லிக்கொண்டான்னாக்க அவனுக்கு ஒரு பெரிய ரோகம் வந்தது. அந்த ரோகம் கழுத்துல பூச்சி வந்துருது, கிருமி வந்து அந்த கழுத்துக்கு மேல அவனால ஆகாரம்லாம் சாப்பிட முடியாதபடி அந்த ரத்தத்துல வந்து பூச்சி எல்லாம் வந்து உயர மாதிரி அவன் பண்ண ஒரு அபச்சாரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அவனையே கிருமிகண்ட சோழன்னு சொல்றதும், ஆனா இது வரலாறுல நிறைய பார்க்க வேண்டியிருக்கும், மாறி மாறி எல்லாம் பல இடங்கள்ல சொல்லிருக்கு. எது எப்படியானா இருந்துட்டு போட்டோம், அந்த சோழ ராஜாவினுடைய காலத்துல வைணவத்திற்கு அதிலும் ஸ்ரீரங்கத்திலே இருந்த வைணவர்களுக்கு ஒரு பேரிடர் ஏற்பட்டது என்றே சொல்ல வேண்டும். ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் ஒரு பேரிடர் ஏற்பட்டது. அந்த இடத்துக்கு ராஜாவை பார்ப்பதற்காக சென்ற பெரிய நம்பிகள் அவருடைய தேக சௌக்கர், அதாவது அந்த ராஜாவினுடைய சபையில ஏற்பட்ட ஒரு சொல்ல முடியாத சில நிகழ்வுகளாலே அவர் உடனே அடுத்தது பரமபதம் எய்யும்படியாக ஒரு நிலை ஏற்பட்டது. ஆழ்வானுக்கோ இரண்டு கண்களையும் எடுத்துட்டார். அவர் அப்படியே ஆழ்வான் என்ன பண்ண, அங்கேருந்து திருமாலிரம் சோலை அழகருக்கு போயிட்டார், திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரல. அழகருக்கு அழகருண்ட போனார். அழகருண்ட போன பிறகு கொஞ்ச நாள் அங்க இருந்து அங்கேயும் அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ணின்றது. ஏற்கனவே எப்படி ஸ்ரீரங்கஸ்ரீ இருந்ததோ அதே மாதிரியாகவே மீண்டும் ஸ்ரீரங்கஸ்ரீ வர வேண்டும் என்று அழகரிடத்துல பிரார்த்தனை பண்றார். சுந்தரபாகு ஸ்தவத்துல ராமானுஜாரிய வசகா அப்படின்னு, நான் இத்தனை நாள் வரைக்கும் எம்பெருமானாருக்கு நான் எப்படி கைங்கரியம் பண்ணிருந்தனோ அதே மாதிரி கைங்கரியம் அந்த தொண்டு புரியும் பாக்கியம் எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணின்ற ஆழ்வான் திருமாலிரன் சொல்லையில் எழுந்திருந்த அழகர் இடத்துல அப்ப ஏற்பட்ட ஆழ்வானுக்கு எம்பெருமானார் ஒரு கால விசேஷத்துல திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளிட்டார். இந்த சமாச்சாரம் தெரிந்து ஆழ்வானும் எம்பெருமானாரோட சேர்ந்துட்டார். ஆனாலும் ஆழ்வானுக்கு கண்ணு போனதை பார்த்து மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வரார் எம்பெருமானார் ஆழ்வானையும். இப்ப தேவப்பெருமாளை அவர் சேவிக்கும் ஆழ்வான் சேவிக்கும்படியாக பண்ற. இப்ப இதுவரைக்கும் 22 ஸ்லோகம் 21 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இந்த 21 ஸ்லோகத்திலையும் அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி சொல்லிட்டு வரச்செல்லாம் என்ன, முதல்ல 10 ஸ்லோகம் வந்து மலைய திருமலைய சொல்லிட்டு அதுக்கப்புறமா வரைச்சு அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லிட்டு இப்போ இதுக்கு முதல் ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்திலிருந்து தான் அந்த திருமேனியினுடைய அனுபவம். அந்த திருமேனியினுடைய அனுபவத்திலையும் சமுதாயமான அனுபவம் பாணிபாத வதனேட்சண சப்தைஹி என்பதனால போன ஸ்லோகத்துல ஒரு சமுதாய சோபைய அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் தன்னுடைய அனுபவ பிரகாரத்துக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏற்படும்,
அவருக்கு தான் கண்ணு போயிட்டு. கண்ணில்லாத அந்த கூரத்தாழ்வான் எப்படி தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற? குணங்களுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்றதுக்கு கண்ணு போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி திருமலையே மங்களாசாசனம் பண்றதுக்கு கண்ணு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை திருமேனிய மங்களாசாசனம் பண்ற இருக்கும். அப்ப அவர் கண்ணில்லாத எப்படி அவர் பண்ணுவேன்? அவர் பார்க்காதையே அவர் ஏற்கனவே பார்த்ததை வச்சுட்டு சொல்றாரா? இல்ல அவருக்கு ஒரு தனியான ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுறதா? எதை கொண்டு அவர் சொல்றேன்னு ஒரு சம்சயம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படும். அதுக்கு பலவிதமான சமாதானங்கள்லாம் சொல்லலாம். அதுல ஒரு சமாதானம், இப்ப அந்த தேவப்பெருமாள் எப்பவுமே கூரத்தாழ்வாருடைய திருவுள்ளத்துல குடிகொண்டு இருந்துருக்கு. அவர் உள்ளத்துல அவரே தேவப்பெருமாள் எழுந்தள்ளி இருக்கிறதுனால அவர் மனசு முழுக்க முழுக்க அந்த தேவப்பெருமாளிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவருக்கு பிரத்யட்சமா மறுபடியும் சேவிக்கணும்னு இந்த கண்ணாலதான் பார்த்து அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு தன் அனுபவத்தை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நாம எல்லாரும் சொல்ற மாதிரி ஏற்கனவே சேவித்த அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அப்படியே மனசுல வச்சுண்டு அந்த ஞாபகத்தை கொண்டும் இப்ப அந்த தேவப்பெருமாள் எதிர இவரும் அவரை கொண்டு போய் நிறுத்தரே எந்திரமானார் இந்த தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கச்சு தான் இத்தனை நாள் சேவிச்சதை நினைச்சுட்டு சொல்றதும் உண்டு. அதுவும் சம்பாவியம்தான். இது ரெண்டு காட்டுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த எம்பெருமான அனுபவிப்பதற்கு நியமங்கள், அதாவது இந்த பிராகிருத மண்டலத்துல இருந்துருக்கே பிரகிருதிக்குள்ள இருந்துருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு சில நியமங்கள்லாம் இருக்கு. கண்ணால பார்க்கதான் முடியும், காதால கேட்கதான் முடியும், நாவினால சுவைக்கதான் முடியும், மூக்குனால வாசனைய உணரதான் முடியும், இந்த த்வக்கு இதனால ஸ்பர்சத்தை உணரதான் முடியும். இப்படி ஒவ்வொரு அவயவத்தினாலே ஒவ்வொரு விஷயத்தை தான் அனுபவிக்க முடியும்ன்ற ஒரு நியத்தி இருந்துருக்கு இந்த பிராகிருதத்துல. இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியத்தின்றது இருந்துருக்கு. இந்த நியத்தி அப்ராகிருதமான தேசமாக இருந்துருக்கிற சீவைகுண்டத்துக்கு போனோமானாக்க கிடையாதான். அதாவது அபாணி பாதோ ஜவனோ கிரகிதா என்பதாக சொல்ற பெருமாளுக்கு திருக்கையும் கையும் இல்லையா காலும் இல்லையா, ஆனா வேகமா ஓடுறா எல்லாத்தையும் எடுத்துக்கிறவராக இருந்துருக்கார் அப்படின்னு சசுருணோத்யகர்ணஹா என்பதாக சொல்ற பெருமாளுக்கு கண்ணே இல்லாதவராக இருந்து கொண்டு இந்த லோகத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களையும் பார்க்கிறாராம், காதே இல்லாமல் இருந்து கொண்டு லோகம் மொத்தத்தையும் லோகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கேட்கிறேன்னு சொல்லிலாம் சொல்றேன். அப்போ உபனிஷத் வாக்கியம் எல்லாம் பொய் சொல்றதா என்று ஒரு சந்தேகம். அந்த இடத்துல நிர்வாகம் என்னன்னு கேட்டா உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தத்துல நிர்வாகம் என்னன்னு கேட்டோம்னா இந்த எம்பெருமானுக்கு பிராகிருதமான கண்ணு கிடையாது, பிராகிருதமான காது கிடையாது, பிராகிருதமான திருவடி கிடையாது, திருக்கைகள்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கு இருக்கிறது எல்லாமே அப்ராகிருதமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகம், அதுல திருமேனி திரு அவயவங்கள் எல்லாமே அப்ராகிருதமானவை. அப்ராகிருத்தமான வஸ்துக்கள்ல
இந்த இந்திரியங்கள்னால அப்ரா இந்த இந்திரியங்களும் அப்ராகிருத்தமான இந்திரியங்கள் எம்பருமான அப்ராகிருத்தமான இந்திரியங்கள்ல வரைச்சு பிரதிநீதமாக கண்ணால பார்ப்பது மாத்திரம்தான் காதால கேட்கிறது மாத்திரம்தான்ற அந்த நியத்தி கிடையாது. கண் இல்லாதையே காதால கூட பார்க்கலாம், அது காதால கூட ரசத்தை உணரலாம். எப்படி அந்த இந்த இந்திரியங்கள்னால இந்த செயல் மாத்திரம்தான் செய்யறதுன்றது அந்த நியத்தி சிவைகுண்டத்துல கிடையாது என்பதாக உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்கின்றன. அதை வச்சுதான் பசியத்தெதோ சிசுனோ சதுனோ தெகர்ணகான்னு சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த மாதிரி ஆழ்வானுடைய அனுபவம் முழுக்க முழுக்க அந்த தேவப்பெருமாள் விஷயமாக இருந்துருக்கு. அந்த தேவப்பெருமாள் விஷயமாக இருக்கிறதுனால எத்தனையோ நாட்களாக அந்த தேவப்பெருமாளை சேவிக்காத போயிட்டேன். அந்த சேவிக்காத தேவப்பெருமாளை இன்னைக்கு சேவிக்கிறேன். இந்த சேவிக்கிறதுனாலயே அவருடைய அப்படியே அந்த பத்னியா இருந்தவா சாப்பிடுற மாதிரி முழுங்கி விடுற மாதிரி அந்த தேவப்பெருமாளை அவர் சேவிக்கிறேராம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற இந்த ஸ்லோகத்தினால துவாமுதார புஜ பொன்ன சமாயத்து கர்ண பாச பரிகர்ம சதம். இந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற ஹே வரப்பிரதா அப்படின்னு சொல்ற, வரத்தை கொடுக்கிறவனே தேவப்பெருமாளே வரதனேன்னு சொல்லி சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல ஆழ்வானுக்கு ஆழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டளையின் பேர்ல ஒரு வரம் கேட்க போற, அந்த வரத்தை கொடுக்க போற. அடுத்த ஸ்லோகத்துல அந்த அந்த தேவப்பெருமாள் கொடுக்கிற வரத்தை அதை நினைச்சுண்டு சந்தோஷப்பட போறவர் ஆழ்வான். அதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த ஸ்லோகத்துல தேவப்பெருமாளை சம்போதனம் பண்ணச்சே ஹே வரப்பிரத என்று வரதனேன்னு கூப்பிடுற தேவப்பெருமாள். மே திருக்கு என்னுடைய கண்ணு என்ன பண்றது தெரியுமா? இப்போ உதாரபுஜம் உன்னசம் அப்படின்னு அந்த தேவப்பெருமாள் அது இப்போ சமுதாய சோபையை தானே இப்ப சொல்ற. இந்த சமுதாய சோபையை சொல்றதுனால உதார புஜம் பெரிய ஔதாரியம் இருக்கிறதாக இருந்திருக்கிற அந்த பாகுவை சொல்லுகிறோம். நேற்று சொல்லச்சே பாணி பாத வதனேக்ஷண சத்தைகின்னு சொல்றார். அந்த பாணின்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திரு கைத்தலங்களை சொன்னார். இப்ப பாகு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த தோல், அந்த தோலை சொல்ற உதார புஜம். அந்த புஜத்தை சொல்லச்சு பெரிய ஔதாரியம் உள்ளதாக இருந்திருக்கிற புஜம். இந்த ஔதாரியம்னா என்ன அர்த்தம்? உதார வள்ளல் தன்மைன்னு பொதுசா சொல்றோம். இவர் அருளாளன், வெறும் அருளாளன் இல்ல, இவர் பேரருளாளன். ஆகையால இவரிடத்து இல்லாத யாரிடத்துல அந்த ஔதாரியம் இருக்க போறது? அதோடு இல்லாத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த தேவப்பெருமாள் நினைக்கிறேரா யாரெல்லாம் அந்த தேவப்பெருமாளிடத்திலேருந்து அவருடைய அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவர்கள்தான் உதாரான்னு சொல்லி சொல்றா. சர்வேவைத்தே ஜானி துவாத்மைமே மதம் ஏதே சர்வே உதாராக அப்படின்னு சொல்றார் கண்ணன். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான். அவன் தேவப்பெருமாள் யாரு? அந்த கண்ணன் தான். ஆகையால ஏதே சர்வே உதாராக யார் யாரெல்லாம் அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு அவர் கொடுக்கிற வரத்தை வாங்கிக்கிறவாளா இருந்திருக்காளோ அவள்லாம் தான் உதாராளா. சிவைகுண்டத்துக்கு போனா யாருக்கும் எந்த தேவையும் இல்லை. எல்லாம் அந்த இடத்துல அபஹத பாப்மா விதரோ விமிருத்தியோ விசோகான்னு சொல்லி ஒரு கஷ்டமும் இல்லாத அனவரத்தம் பகவத் கைங்கரியம் பன்னெண்டு பரிபூர்ண பிரம்மானுபவம் பன்னெண்டு இருந்துருக்கான் சிவைகுண்டத்துல. அவளுக்கு இவர் கொடுத்து என்ன ஆக வேண்டி இருக்கிறது? அபேட்சை இருக்கிறவாளுக்கு கொடுத்தாதான்
கொடுக்குற வாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அபேட்சையே இல்லாத வாளுக்கு இது கொடுத்தோம்னாக்கா கொடுக்குற வாளுக்கு சரி இவளை காட்டிலும் இன்னும் யாரானா பாத்திரமா இருப்பாளா அப்படின்னு. இது அன்னசிய க்ஷுதிதம் பாத்திரம்னு சொல்லிருக்கு. யார் பசியோடு இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு சாதம் போடுறது இருந்துட்டு இருக்க அது பெரிய விசேஷம். யாரெல்லாம் அந்த வேஷ்டியை உத்திக்கிறதுக்கு வேஷ்டியே இல்லாதவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. பீரோ நிறைய வேஷ்டி அடிச்சு வச்சிருக்கா, அவளுக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தோமானாக்கா அவ என்ன பண்ண போறா, இன்னொரு தட்டில் வரிசை அதை அடிக்க வச்சுக்க போறா, அவ்வளவுதானே பண்ண போற. அது காட்டிலும் கீஷ வேஷ்டி உடுத்தின் இருக்கவாளுக்கு கொடுத்தோமானாக்கா அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. அப்போ ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம்ன்றது இருந்துட்டு இருக்கு. எந்த வஸ்துவை தானம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு யார் பாத்திரமா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தானம் பண்ணமானோ அது விசேஷம்னு சொல்லியிருக்கு. ஆனா சில சில வஸ்துக்களுக்கு சொல்லிச்சு வாசோ துணாதி சர்வதேவத்யம் வைவாசா அப்படின்னு இருக்கு. இந்த சில சில தேவதைகளுக்கு சில சில வஸ்துக்களை கொடுத்தாக்கா தானம் பண்ணாக்கா பிரீத்தின்னு சொல்லியிருக்கு. பிராமணாளுக்கு வாசஸ் துணியை நாம கொடுத்தோமானாக்கா, வேஷ்டியை நாம கொடுத்தோமானாக்கா எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி வருதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையால எல்லாருமே என்ன பண்ணுவா, அவள்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை பத்தி இல்லை, அந்த வாசஸ்து துணியை நாம கொடுத்தோம்னா எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி ஏற்படுறதுன்றதுனால எல்லாருக்கும் வேஷ்டி கொடுக்குறா. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அவள பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு முழுச கைங்கரிய ரசத்தை எம்பெருமான் கொடுத்துருக்கேன். அவளுக்கு தேவைன்றது எதுவுமே இல்லை. இதே இந்த பிராகிருதமான தேசத்துல இங்க இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தேவைன்றது இருந்துருக்க எத்தனையோ இருக்குங்க. அதாவது ஐகம் ஆமுஷ்மிக்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த லோகத்துல இருந்த நாளைக்கு தேவையானவை எவ்வளவோ இருந்துருக்கு. இந்த லோகத்துல இருந்த காலம் தவிர மீதி இந்த தேகாவசானத்துல மோட்சம் பெற வேணும்னு நினைக்கிறவாளுக்கு அந்த அபவர்க்கத்தை மோட்சத்தை கொடுக்கறதுன்றது இருக்கு. இதெல்லாம் எத்தனையோ இருந்துருக்கு இங்க இருக்கிறவாளுக்கு. இப்படி இங்க இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதுனாலதான் இவாள்லாம் இல்லாதவாளா இருந்துருக்கா. அந்த பெருமாள் கொடுக்கிற ஒரு சுகம் இருந்துருக்க அந்த சுகத்துக்கு இத்தனை நாள் வரைக்கும் பாத்திரமாகாதவாளாக இருந்துருக்கா. இவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆறதுனால இவருக்கு இவர் கொடுக்கிற வரத்தை இவ எல்லாரும் வாங்கிக்கிறதுனால பெருமாள் சொல்லச்சே தன்னை சொல்லச்சு தான் உதாரன் என்று சொல்லிக்காமல் யார் வாங்கிக்கிறாளோ அவள்லாம் உதாராக ஏதே சர்வே உதாராக என்பதாக அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட உதாரமான இருந்திருக்கிற தேவப்பெருமாள் அந்த அதாவது கொடுத்து சிவந்த கை என்பதாக சொல்லுவார்கள். அந்த அப்படியே வாரி வாரி கொடுக்கணும். ஒரு ரெண்டு கை இருந்தா போறாதா, நாலு கை இருந்துருக்கான். உதார புஜம் உதாரமாக இருந்துட்டு இருக்கிற தோள்களை உடையவராக இருந்துருக்கார். பின்னாடி சொல்ல போற தோள் அழகு சொல்லச்சு நாலு புஜங்களும் எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் அப்பப்போ ஒவ்வொரு விதமாக சேவை சாய்க்கிற. கஜேந்திரனை ரட்சணம் பண்ணச்சு எட்டு திருக்கைகளோட எழுந்திருள்றே. அட்டபுஜ பெருமாள் என்பதாக அட்டபுஜகரம் என்று ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல அட்டபுஜ பெருமாள் எழுந்திரள் இருந்துருக்க எட்டு திருக்கைகளோட எழுந்திரள் இருக்க. சந்திராச சரா திரிகுணபாகுனா என்பதாக சொல்ற தன்னிடம் அடைக்கலம் கொண்டவனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தை நினைக்கிறாம் பெருமாள். அந்த ஆபத்தை நினைச்ச உடனே நமக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டுன்னா கையும் ஓடல காலும் ஓடலன்னு சொல்லுவோம். ஆகையால இருக்கிற ரெண்டு கை கூட வேலை செய்யாது. அவருக்கு என்னடா தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுன்னா இந்த நாலு கையை கொண்டு நாலு திருக்கரங்களாலே ரக்ஷணம் பண்ணா போருமா, இல்ல இதையே இரட்டிப்பாக ஆக்கி எட்டு திருக்கைகளோட இவாளை ரக்ஷணம் பண்றதுக்கு
என்னென்ன ஆயுதங்களோ என்னென்ன வஸ்துக்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வரணும்னு வரேன்னு அந்த இடத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அஷ்டபுஜத்து எம்பெருமான். இப்போ இந்த தேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடியது உதாரமான புஜம். அதோடும் இல்ல, அப்படி மேல பாக்குற அந்த தோளழக பார்த்த உடனே இப்ப மொத்தம் சமுதாய சோபையை தான் சொல்ற, திருமுக மண்டலத்தை நோக்குற. அந்த திருமுக மண்டலத்துல பார்த்த உடனே அந்த பெருமாளுடைய மூக்கு ஆச்சரியமான திருமூக்கு, உன்னசம் அப்படின்னு, அது உன்னதமாக இருந்திருக்கிற மூக்கு. இப்ப கூட பார்த்தோம்னா தேவப்பெருமானுடைய மூக்கு கம்பீரமா இருந்து, ரங்கநாதனுக்கு மூக்கே தெரியாது, சப்ப மூக்கா இருக்கும். ஏன்னா அது எத்தனையோ நாள சேவை சாட்சி தான் சாட்சி, அது ரங்கநாதனுடைய நம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல மூக்கு தேவையாகாது. இதே தேவப்பெருமானுக்கு பார்த்தோம்னாக்க முழுச ஆச்சரியமா அந்த மூக்கு சேவையாகும். இது நம்பெருமாளுக்கு பார்த்தோம்னா அந்த நுனியில மாத்திரம்தான் சேவையாகும் மூக்குல, ஆனா இவருக்கு நல்லா முழுசா மூக்கு சேவையாகும். ஆகையாலதான் உன்னசம் என்பதாக சொல்றார், உன்னதமாக இருந்திருக்கிற திருமூக்கை உடையவனாக இருந்திருக்க. ஆயத் கர்ண பாசம், அதாவது ஆயத்து அப்படின்னா நீண்டதாக இருந்திருக்கு. உதார புஜம், உன்னசம், ஆயத் கர்ணபாச பரிகர்ம சதம்சம் அப்படின்னார். அது நீண்டதாக இருந்திருக்கிற சிறந்ததாக இருக்கக்கூடிய செவிகள், அந்த செவிகளை கர்ணபாசத்தை அலங்காரமாக உடைத்ததாக இருந்திருக்கிற தோள்கள். இது இது எப்படி, இது காது தோளுக்கு எப்படி அலங்காரமா இருக்கும் அப்படின்னா, பின்னாடி சொல்ல போறேன் தேவப்பெருமானுடைய அந்த காதுகள் அந்த அதுல எப்படி ஆச்சரியமா இருந்திருக்குன்னு சொல்லி போற. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லச்சு, அந்த காது எம்பெருமானுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்துல ஒரு அவயவமே இன்னொரு அவயவத்துக்கு ஒரு அலங்காரமாக இருந்திருக்கு, அதுக்காக தனியா வாணும்னு அவசியம் இல்லையா. அந்த நீண்டதாக இருந்திருக்கிற செவி இருக்கு, தோல் உயர்ந்ததாக இருந்திருக்கு, இதனுடைய தேஜஸ் அந்த தோல்ல படுறது, அந்த தோல்ல பட்ட உடனே அந்த தோலுக்கு அலங்காரமாக இருந்திருக்கான். கர்ணபாச பரிகர்ம சதம்சம் அம்சம் புஜம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அம்சம் அப்படின்றது இருக்க, இது நல்ல தோல், இந்த அதாவது இந்த கழுத்துக்கும் இந்த கையினுடைய ஆரம்பம் இருந்துருக்க, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற பாகம் அம்சம், இது தோள்பட்டைன்னு சொல்றது. பாகு அதாவது புஜம்னு சொல்லச்சு, இங்கேந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய கை பாகம் இருந்துருக்க அத புஜம்னு சொல்லி சொல்றது. பரிகர்ம சதம்சம் ஆயதாட்சம், அந்த தேவப்பெருமாளுடைய மூக்கு பாக்குறேன். அதுக்கப்புறமா இப்படி சமுதாயம் அதுவரைந்து தானே பார்க்க போறாரு, இன்னும் கிட்ட பிரத்யங்கமாக இன்னும் மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கல. அந்த அதை பார்க்கச்சு அந்த தோல் தெரியறது, இந்த திருப்பெருமாளுடைய செவி தெரியறது, இது ரெண்டையும் மங்களாசாசனம் பண்ற அப்படி பண்ணிட்டு அப்படி நிமிர்ந்து நிமிர்ந்தா திரு கண்கள் தேவையா, அந்த காதுக்கும் கண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி இருந்துருக்கும், அந்த காது வரைக்கும் நீண்டு இருக்கான் அந்த திருக்கண்கள், நீண்டு அகன்று இருக்குங்க அந்த தேவப்பெருமானுடைய திருக்கண்கள், ஆச்சரியமான திருக்கண்கள். சுந்தரபாகுஸ்தவத்துல ஆழ்வான் அழகருடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற, மங்களாசாசனம் பண்ணச்சே லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் தாமரை போல இருந்துருக்கு தேவப்பெருமாள், அதாவது அழகருடைய திருக்கண்கள்னு சொல்றா புண்டரீகாட்சன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா தாமரைக்கு எத்தனையோ, அதாவது இது பிராகிருத்தமான ஒரு வஸ்து, இந்த வஸ்துல எத்தனையோ தோஷங்கள்லாம் இருக்கின்றன. ஆனா அந்த தேவப்பெருமாள் அந்த அழகருடைய திருக்கண்கள்ல இந்த பிராகிருத்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாமர புஷ்பத்தில் இருக்கிற தோஷம் எதுவுமே இல்லாததாக அந்த திருக்கண்கள் திகழ்கின்றன என்று அங்கு மங்களாசாசனம் பண்ற இதே ஆழ்வான்.
இப்ப தேவப்பெருமானுடைய திருக்கண்களை பத்தி அப்புறமா மங்களாசாசனம் பண்ண போறேன், அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப சமுதாய சோபையை தான் சொல்றேன். அந்த செவியளவும் நீண்டதாக இருந்திருக்கிற திருக்கண்களை உடைய அபிஜாத்த கபோலம், அபிஜாத்த கபோலம் அப்படின்னு கபோலம், கபோலம்ன்றது இந்த தாடை ரெண்டு அந்த கண்டஸ்தலம் இருந்துருக்க அது கபோலம்னு சொல்லி சொல்றோம். இந்த கபோலத்துல இது என்ன அபிஜாத்த கபோலம் அனபிஜாத்த கபோலம்னு ரெண்டு இருந்துட்டு இருக்கான்னு, இது என்ன அபிஜாத்த கபோ இது கபோலம்னு சொல்லுச்சு இது அபிஜாத்த கபோலம்னு. அந்த தேவப்பெருமாள் அபிஜாத்த பெருமாள், இது இந்த அபிஜாத்தினுக்க நாம சாதாரணமா சொல்லச்சு விவகாரத்துல மேற்குடி பிறப்பு இருக்கிறவாள் அபிஜாத்தாள்னு சொல்றது, மீது பேரை இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், அந்த அபிஜாத்தன்ற சப்தத்தினால சொல்ல மாட்டோம். இப்ப இந்த இடத்துல அபிஜாத்தன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்ன கேட்டோம்னாக்க, இந்த நன்னா பூரித்து சிறந்ததாக இருக்குன்னு ஒரு மேலெழுந்தவாரியான ஒரு அர்த்தம். ஆனா தேவப்பெருமாளுக்கு பற்றி இந்த அபிஜாத்தக்க போலன்றது இவருடைய எண்ணம் அழ்வானுடைய எண்ணம் எப்படி இருந்துருக்கோன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவங்களுடைய வைகரி, அந்த திருமேனி அழகு, இதெல்லாம் ஒரு ஒரு மேல்குடி மக்கள் எப்படி நடந்து கொள்வாளோ அந்த மாதிரி இருக்கும். அந்த தேவப்பெருமாளை எப்ப சேவித்தாலும் யஜ்ஞோபவீதம் இல்லாமல் திருமார்பிலே மகாலட்சுமி இல்லாமலும் கட்டிசூத்திரம் இல்லாமலும் சேவிக்கவே முடியாது. இதெல்லாம் அபிஜாத லட்சணம், இப்படி மேல்குடி பிறப்புல இருக்கிறவாளுடைய லட்சணம். கிரகஸ்தனா இருந்து இருக்கிறவன் அவ எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்னா அரணாக்கயிறு இல்லாத இருக்கவே கூடாது. இவ அரணாலோட இருந்துட்டு இருக்கோம், அதுலயும் அரணால்ன்றது மேல் அரணால் கீழ் அரணால்னு ரெண்டு அரணால் உண்டு. இந்த மேல் அரணாலோட இருக்கணும், அதே மாதிரி அந்த அரணாலோட இருப்பேன். அது எப்பவும் விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கிற மகாலட்சுமி, அந்த திருமார்பு நாச்சியார் இல்லாத ஒரு சமயத்துல கூட திருமஞ்சன காலத்துல கூட எந்த சமயத்திலையும் சேவிக்கவே முடியாது, அப்படி எழுந்துள்ள இருக்கார். யஜ்ஞோபவீதம் இல்லாம சேவை சேவிக்க முடியாது. அதே மாதிரி திருமஞ்சன காலத்துல அந்த வேஷ்டி அந்த ஈரவாட வஸ்திரத்தை மாத்தி வேற வஸ்திரம் சமர்ப்பிக்கிட்டே பார்த்தோம்னா இந்த யஜ்ஞோபவீதத்தை பெருமாள் சாத்தின் இருக்கிற பூணலை எடுத்து அவருடைய காதுல மாற்ற மாதிரி நாமெல்லாம் பூணலை எடுத்து இந்த மாதிரி வேஷ்டி எல்லாம் உடுத்திக்கிட்டே காதுல சுத்திக்கிற மாதிரி அவருக்கு மேல ஏழை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த வஸ்திரத்தை சமர்ப்பிப்பான். அதுக்கப்புறமா மறுபடியும் வஸ்திரம் சமர்ப்பிச்ச பிற்பாடு பழையபடி பூணல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அர்க்க பாத்திய ஆச்சமணி எல்லாம் சொல்லச்சு பாத்தியம் ஆச்சமணி நாமும் எப்பவும் வேஷ்டி உடுத்திண்டாக்க காலம்பி ஆச்சமணம் பண்ணோம் பண்ற மூலியம் அந்த மாதிரி. இந்த தேவப்பெருமாளுடைய கபாலத்தை கபோலத்தை அந்த சேவிக்கச்சு அந்த கபோலம் இருக்க அந்த கன்னங்களை அப்படியே சேவிக்கச்சையே பார்த்தோம்னா இவர் தான் அபிஜாத்த பெருமாள் என்று அந்த சேவிக்க சேவிச்ச மாத்திரத்தினாலேயே தெரிஞ்சு போயிடுமா. இப்போ ஏற்பட்ட இவ எல்லாம் இந்த தேவப்பெருமாளுடைய திவ்யாவயவங்களை சொல்லி துவாம் இவர்களோடு சேர்ந்து இருக்கிற துவாம் உன்னை அந்த தேவப்பெருமாளை மேதிருக்கு பாரணீயத்தி என்னுடைய கண்ணு பாரணம் பண்ணுகிறது, அதாவது பட்டினி இடம் கிடந்தவன் பட்டினி உபவாசம் முடிந்த பிறகு சாப்பிடுற மாதிரி அந்த பாரணம் பண்ற மாதிரி இப்போ என்னுடைய கண்ணே ஒன்னு விழுங்கும்படியாக பாரணம் பண்ணும்படியாக இருந்திருக்குன்னு சொல்ற. கண்ணு போய் சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப கண்ணாலேயே விழுங்குற மாதிரி இருந்திருக்கு சொல்லி சொல்லணும். ஆகையால நமக்கெல்லாம் பாரணையாக இருந்திருக்கிறது இந்த அறுசுவை சட்ரசத்தோடு கூடி இருந்திருக்கிற பிராகிருதமான ஆகாரங்கள். ஆனா அழ்வான் மாதிரி பரம பாகவதாளாக இருந்திருக்கிறவளுக்கு
பாரணன்றது எதுன்னு கேட்டோம்னாக்க, அந்த எம்பெருமானுடைய ஷாட்குண்யம் இருந்துருக்கு, ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபமும், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும், எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சேவையும் தான் பாரணையாக ஆகும். ஆகையால உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை என்று இருக்கவும் ஆழ்வான். ஆழ்வார் எப்படி ஆழ்வான் எப்படி இருக்கேன்னா, சாப்பிடாத நாள் அது உபவாசம்ன்றது நாம சொல்லிட்டு இருக்கோம், அது கிடையாதான். அப்ப என்னைக்குதான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னைக்கு எம்பெருமானுடைய சேவை கிடைக்கலையோ அன்னைக்குதான் பட்டினி நாள் என்று ஆழ்வார் சாதித்தா மாதிரி அவர் நடந்து கொண்டவர் ஆழ்வான். ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தேவ பெருமாளுடைய சேவை இத்தனை நாளா கிடைக்காத இருந்தது, இன்னைக்கு கிடைக்கிறத பார்த்த உடனே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி, அந்த கண்களாலேயே முழுங்கி விடுற மாதிரி, பாரணை பண்ற மாதிரி அந்த தேவ பெருமாளை அனுபவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தினாலே நாம் ஆழ்வானுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். வாஸ்தவம் நமக்கே கொஞ்ச நாள் கழிச்சு போய் தேவ பெருமாளை போய் சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நமக்கு வாஸ்தவம் இத்தனை நாள் வரைக்கும் நாம் அந்த தேவ பெருமாளை சேவிக்காத, நிச்சயமா சேவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத போயிட்டேன், இன்னைக்கு சேவிக்கிறது அப்படியே முழுங்கிட்டு முழுங்கி உள்ள மாதிரி இருக்கும். நமக்கு ஒன்றும் இல்லாத அல்பமாக இருந்துருக்கிற நமக்கே இப்படி இருந்துருக்குனாக்கா, மகாத்மாவாக எழுந்தவள் இருந்த ஆழ்வானுக்கு அந்த தேவ பெருமாள் சேவை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்ன்றத நாம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாளுடைய சேவை நமக்கு அடிக்கடி கிடைச்சிண்டு இருந்து நம்மளை பட்டி போடாத அந்த தேவ பெருமாள் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் திருவடியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கர்ணபாச பரிகர்ம சதம்சம் ஆயதாட்சமபிஜாத கபோமலம் பாரணீயதி வரப்ரததிருங்மே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.